பூஜைக்கு சிறந்தது முகூர்த்த அகர்வத்திகள். ஓம் மகா கணபதியே நமக. வணக்கம் நேயர்களே, இந்த வீடியோ மூலமாக தற்காலங்களில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய, வீட்டுக்கு வீடு பயம் கொள்ளக்கூடிய, பெற்றோர்களாக இருக்கக்கூடியவர்கள் ரொம்பவே திக்கி திணறக்கூடிய ஒரு செய்தி அப்படின்னு எடுத்துக்கணுன்னா, அது தங்களுடைய பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு சவாலான ஒரு விஷயமாக தெரிகின்ற அளவிற்கு இன்றைய நவீன உலகத்தில் இப்போல்லாம் பார்த்திங்கன்னா, பசங்களை படிக்க வச்சிடுறோம், எப்படியோ கஷ்டப்பட்டு அவங்கள டியூஷனுக்கு அனுப்பி கொண்டு விட்டு கூட்டிகிட்டு வந்து என்னென்னமோ பண்ணி அவங்கள மார்க் எடுக்க வச்சு கல்லூரிக்கு அனுப்பி நினைத்தபடி படிக்க வச்சு, கல்லூரி முடித்து படித்த உடனே கேம்பஸ் இன்ட்ரி கிடச்சிது சார், இல்லை என் பையன் அமெரிக்காவுக்கு படிக்க போனான் சார், அங்கே போய் படித்து முடித்து நல்ல உத்தியோகத்தில் இருக்கிறார் சார், ஒரு குறையும் இல்லை, நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்ட ஃபேமிலி, ஆனால் இன்றைக்கு ரொம்ப பிரமாதமாக பொருளாதார வசதியோடு ஒன்றுக்கு ரெண்டு வீடு கட்டி வச்சுருக்கிறோம், நல்ல கார் வச்சுருக்கிறோம், எல்லா வசதி வாய்ப்புகளும் இருக்குது, ஆனால் ரெண்டு பசங்க இருக்காங்க, இந்த ரெண்டுமே ஆம்பளை பிள்ளைகளாக இருந்தாலும் கூட எங்களுக்கு கல்யாணம் பண்ணுறதுக்குள்ளே பெரிய பாடாக இருக்குது, இன்றைக்கெல்லாம் பொண்ணு கிடைக்கிறதே பெரிய கஷ்டமாக இருக்குது, பொண்ணுங்க தான் டிக்டேட் பண்ணுதுங்க, பசங்கக்கிட்ட பேசிட்டு பொண்ணுங்க வேண்டான்ட்டு போயிடுதுங்க. ரெண்டாவது, இப்படிப்பட்ட ஒரு சூழல் இருக்கிற போது இன்னும் சில இடங்களில் பார்த்தீங்கன்னா பேசி நின்று போகிற அளவுக்கு சில பிரச்சனைகள் ஏற்பட்டு போகுது. அப்போ இதுக்கெல்லாம் என்ன அப்படின்னு பார்க்குன்ற போது, பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா, நான் ஒரே ஒரு சூட்சுமத்தை தான் இதில் சொல்ல போகிறேன், நீங்கள் இதை வந்து அப்படி அதை கடைப்பிடிச்சிங்கன்னா உங்களுடைய பணி அல்லது நீங்கள் செய்கின்ற சுபகாரியம் மிக எளிதாக சுலபமாக இருக்கிறத பார்க்கலாம். அதாவது கிராமங்கள்லே சொல்கிறது உண்டு, அட்டமத்தில் செஞ்ச காரியம் தொட்டது தொடங்காது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயம் புறப்பட்டு பேச போகணும், ஒரு இடத்துக்கு போகணும்னா நேரகாலம் பார்க்கறது, நல்ல நேரம் பார்க்கறது, சூளம் பார்க்கறது, ஓரை பார்க்கறது, இப்படிங்கிறதெல்லாம் சுத்தமாக யாருமே ஃபாலோ பண்ணுறதே இல்லை. இன்னும் சொல்லப்போனால் கிழமையை கூட சில பேர் மறந்து போகிறீங்க. புதன், வியாழன், வெள்ளி என்று சொல்லக்கூடிய கிழமைகள் தான் சுபச்செய்திகளுக்கும் சுபகாரியங்களுக்கும் அற்புதமான தகவலை கொடுக்கக்கூடிய நல்ல நாட்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. அந்த நாட்களில் கூட கரிநாள் வரலாம், அட்டமை நவமை வரலாம், இதையெல்லாம் சற்று ஃபாலோ பண்ணால் சிறப்பாக இருக்கும். இது ஒரு பக்கம் இருக்கா. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, இப்போ எல்லாருமே பிஸியாக இருக்கிறோம், வேலைக்கு போகிறோம், சம்பாதிக்கிறோம், நேர காலம் இல்லை, ஞாயிற்றுக்கிழமை தான் போய் ஒரு பொண்ணை பார்க்க முடியுது, அல்லது பொண்ணு வீட்டுக்காரங்க ஞாயிற்றுக்கிழமை தான் வந்து பார்க்க வர்றாங்க, இப்படிங்கிற சிக்கல்களும் இதில் உண்டு. என்றைக்குமே நம்ம ஆளுங்க தவிர்த்தது பார்த்திங்கன்னா, ஞாயிற்றுக்கிழமை எதற்காக பயன்படுத்தலாம் என்று கேட்டால், நிச்சயமாக புதுசாக டாக்டர் போய் பார்க்குறவங்க, வைத்தியம் பண்ண போகிறவங்க, இல்லை ஆப்ரேஷன் பண்ணிக்கிறவங்க, தன் உடம்பில் ஏற்பட்ட பிணிப்பிடிகளை தீர்த்து கொள்வதற்காக மருந்தெடுக்க காத்து கொண்டிருப்பவர்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை மிகச் சிறப்பாக இருக்கும், நோ டவுட், அதை அப்படி நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. இதை தவிர்த்து ஞாயிற்றுக்கிழமைகள் என்பது விருந்து சாப்பிட்றதுக்கோ, சுபச்செய்திகள் பேச புறப்படுவதற்கோ, புதிய மக்களை சந்திக்கின்ற வாய்ப்புகளை பெறுவதற்கோ இதுக்கெல்லாம் சுத்தமாக சரியாக இருக்காது. இன்றைக்கி நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா, மாப்பிள்ளையை பார்க்க போகிறது, பொண்ணை பார்க்க போகிறது, ஞாயிற்றுக்கிழமையில் போய் பார்க்குறீங்க, ஞாயிற்றுக்கிழமை தான் மண்டபம் புக் பண்ண போகிறீங்க. ஸோ இது எல்லாமே என்ன சிக்கல்களை கொடுக்கும் என்றால், அதிலும் குறிப்பாக சொல்லணும்னா, வளர்பிறை தேய்பிறை என்பதை கூட இப்பொழுது யாரும் பார்க்குறதில்லை. இந்த வளர்பிறை தேய்பிறை என்பது நம்மளுடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய ஒரு கோட்பாடுகளை உருவாக்கி கொடுக்கும். தேய்பிறையில் கல்யாணம் பண்ணுறது அப்படிங்கிறது மிக மடத்தனமான காரியங்களில் அதுவும் ஒன்று. ஏன் தேய்பிறையில் கல்யாணம் பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்டால், உதாரணமாக சொல்லப்போகணுன்னா, ஒரு பெண்ணும் ஆணும் திருமணம் செய்து கொண்ட பிற்பாடு அவர்கள் இருவரும் இனியதொரு வாழ்க்கையை கடைசி வரைக்கும் நடத்தி கொண்டுட்டு போகணும். எப்படி? ஆரம்பம் அவங்க ரெண்டு பேருக்குள்ள மன ஒற்றுமை ஏற்படணும், உடல் ஒற்றுமை ஏற்படணும். இந்த உடல் ஒற்றுமை ஏற்படாமல் சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா, கல்யாணத்துக்கு அப்புறம் சில பேர்களுக்கு உடம்பு செல்லாமல் போகுது, நோய்கள் வர ஆரம்பிச்சிருது, ஒத்து போகலை, இப்படி ஆரம்பமே தடுமாற்றத்தை கொடுக்கின்ற போது அந்த பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் நிச்சயமாக அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, குடும்ப வாழ்க்கை ஒரு பாரமான, தூரமான, ஒரு சுமை கலந்த வாழ்க்கை என்று சொல்லக்கூடியது மனசில் பதிய வரும். அப்போ இதெல்லாம் பார்க்கின்ற போது தயவுசெய்து நீங்கள் இதிலிருந்து கவனிக்க வேண்டியது என்னென்னு கேட்டால், ஒரு பெண்ணை பார்க்க புறப்பட்டாலும் சரி, பேச புறப்பட்டாலும் சரி, அவங்களோட டெலிஃபோனில் பேசுகிறதாக இருந்தாலும் சரி, வளர்பிறை நாட்களை தேர்ந்தெடுத்து கொண்டு, அதாவது அமாவாசை முடிஞ்சு மறுநாள் முடிஞ்சிடட்டும், பாட்டிமை முடிஞ்சிடட்டும், பிரதமை முடிந்த பிற்பாடு நீங்கள் கிட்டத்தட்ட அந்த 10-12 நாட்களிலே அவர்களை பார்க்க செல்லுவது, பேசுவது, இவைகளெல்லாம் மிகச் சிறப்பை கொடுக்கும். இதை கட்டாயமாக நீங்கள் மனதிலே பதிய வைக்கணும். நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா, முகூர்த்தம் வைக்கிறதவே இன்றைக்கி தேய்பிறையில் வச்சுக்கிறாங்க, அதுக்கு ஒரு சப்பக்கட்டன்னு கட்டிக்கிறாங்கன்னா தேய்பிறையில் பஞ்சமி வரைக்கும் முகூர்த்தம் வைக்கலாம்னு சொல்கிறாங்கல்ல சார் அப்படின்ட்டு, அப்படிலாம் கிடையவே கிடையாது. தேய்பிறை என்பது தேய்பிறை தான், வளர்பிறை என்பது வளர்பிறை தான். ஆக இந்த தேய்பிறை வளர்பிறையை ரெண்டையும் நீங்கள் விளக்கமாக புரிஞ்சுக்கணும். தேய்பிறை என்று சொல்லக்கூடிய நாட்களில் முகூர்த்தம் வைக்கின்ற போது
நம்ம கல்யாணம் என்று சொல்லக்கூடியதே நம்ம முன்னோர்கள் பெரியோர்கள் சொல்லப்பட்ட விஷயம் என்ன? ஒரு பெண்ணும் ஆணும் திருமணம் செய்து கொள்வது என்பது அவர்களுக்கான காரியம் மட்டுமல்ல, அடுத்து சந்ததி விருத்தி என்று சொல்லக்கூடிய குலவிருத்தி, பிள்ளைகளை பெற்றுக்கொள்வது, அந்த பிள்ளைகளுக்கு நல்ல பெற்றோர்களாக அல்லது பிள்ளை பெற்றோர்களுக்கு நல்ல பிள்ளைகளாக ஒரு இணக்கமான ஒரு சமூகம் ஏற்படுவதற்காகத்தான் ஒரு ஆணும் பெண்ணும் இணைந்து திருமணம் செய்து கொள்வதே தவிர, ஒரு ஆணுக்காக பெண், பெண்ணுக்காக ஆண் என்பது சிலகால வாழ்க்கைக்கு உதவுமே தவிர, நீண்டகால வாழ்க்கை என்பது பிள்ளைகளை சார்ந்து வாழக்கூடிய வாழ்க்கை தான். அப்போ இந்த தேய்பிறை காலகட்டத்தில் திருமணம் செய்து நீங்கள் ஒருவரை ஒருவர் இணைகின்ற போது ஏற்படுகின்ற குறைகளை பார்க்கின்ற போது, அதிலும் குறிப்பாக சூரியனுக்கு 12 இடத்திலே, சூரியனுக்கு 10 இடத்திலே இப்படியெல்லாம் இந்த சந்திரன் இருக்கின்ற காலகட்டத்திலே திருமணம் செய்து கொள்வீர்களானால், அல்லது நீங்கள் இருவரும் ஒரு ஆணும் பெண்ணும் இணைகின்ற காலமாக இருக்குமானால், நிச்சயமாக அந்த காலகட்டம் அந்த பெண்ணுக்கு அல்லது அந்த ஆணுக்கு நோய்களை உருவாக்கக்கூடிய தன்மைகளை கொடுக்கும் என்பது சாஸ்திர விதி. அது மட்டுமல்ல, அந்த காலகட்டத்தில் ஜெனிக்கக்கூடிய பிள்ளைகளும் நல்ல பிள்ளைகளாக பிறப்பார்களா, நல்ல சுகமான வாழ்க்கை கிடைக்குமா என்று சொல்லுவதற்கு இல்லை. அதனால தான் சொல்லுவாங்க எப்பொழுதுமே தேய்பிறை என்று சொல்லக்கூடிய காலகட்டத்தில் திருமணம் செய்து கொள்வதோ, விருந்து கொண்டாடி செல்லுவதோ, புதிய காரியம் பண்ணுவதோ, புதிய வேலையை துவக்குவதோ, இதெல்லாம் ஏதும் செய்வது என்பது அர்த்தங்கட்ட வேலை. நம்ம ஏதோ கெட்டிக்காரத்தனம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு படிச்சிருக்கிறோம், எல்லாமே முற்போக்கு சிந்தனைகள் நினச்சிக்கிட்டு போயிட்டுருக்குறோம். வெள்ளக்கார நாட்டிலெல்லாம் இப்படியா பார்த்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். வெள்ளக்கார நாட்டில் நம்மளை விட நிம்மதியாக சந்தோஷமாக வாழ்கிற குடும்பங்களை ஒரு ஒரு மேட்ச் பண்ணி சொல்லுங்கள் பார்ப்போம். எத்தனை பேர் இங்கே உள்ளவங்க எப்படி இருக்காங்க, அங்கே உள்ளவங்க எப்படி இருக்காங்கன்னு பேசுவோம். ஆக எதையுமே பார்த்தீங்கன்னா நம்ம சௌரியத்துக்காக நம்ம ஒரு விதியை உருவாக்கி கொண்டு அதுப்புறம் அந்த நாட்டில் அப்படி இருக்காங்க, இந்த நாட்டில் இப்படி இருக்காங்கன்னு சொன்னால் மொத்தத்தில் கெட்டு போகிறது நாமாகத்தான் இருப்போம். ஆக எதையும் எவரோடும் ஒப்பிட்டு பார்க்கக்கூடாது. நம் முன்னோர்கள் நம்மளை விட புத்திசாலிகள், பைத்தியக்காரங்க கிடையாது. எத்தனையோ விஷயங்களை நமக்காக நூல்வழிகளாக சொல்லி சொல்லியிருக்காக நிறைய சொத்து கொடுத்த மாதிரி இந்த நூல்கள் நமக்கு கிடச்சிருக்கு. ஆனால் இது என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, நம்ம அதை மதிக்கிறது இல்லை, தெரிஞ்சுக்கிறது இல்லை, அதன்படி நடக்கிறது இல்லை, எதுவுமே செய்யாமல் இருந்துட்டு அதுக்கப்புறம் அங்கே வலிக்குது இங்கே வலிக்குது, எனக்கு வாழ்க்கை சரியில்லை இப்படிங்கிற மாதிரி ஏற்படுகின்ற காரணத்திற்கு அடிப்படையே, இப்படி சாஸ்திரத்தின் அடிப்படையில் சொல்லப்பட்ட சில விதிமுறைகளை எல்லாம் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணாமல் போனதுனால தான் இன்னைக்கு திருமண வாழ்க்கை என்பது ஒரு சவாலாக காத்திருக்கிறது. நிறைய ஆம்பளை பசங்க எங்கிட்ட முன்னாடி வந்து ஜோசியம் பார்க்க வர்றவங்களே கூட சந்தேகத்தில் இருக்கிறாங்க, எப்படி சார் எனக்கு நல்ல கல்யாணம் நடக்குமா சார், என்னை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிற அளவுக்கு ஒரு பொண்ணு வருமா சார், நான் கல்யாணம் பண்ணால் லைஃப்பில் நல்லா இருப்பேனா சார், நல்லபடியாக குடும்பம் நடத்தி சக்ஸஸ் ஆகிடுவேனா, இப்படியெல்லாம் ஒரு காலகட்டத்தில் ஒரு ஆண் பிள்ளை கேட்டதாக வரலாறுகளே இல்லை. கிட்டத்தட்ட நான் பிறந்தது 1960 பக்கத்தில், எங்கள் காலத்திலெல்லாம் இப்படிப்பட்ட யோசனைகள் எங்களுக்கு வரவே இல்லை. இன்றைக்கி பிள்ளைங்களை நல்லா படிக்க வச்சுருக்கிறீங்க, பிஇ முடிச்சுருக்கிறாங்க, சர்டிஃபிகேட் வச்சுக்கிறாங்க, கை நிறைய சம்பாதிக்கிறாங்க, ஆனால் ஒரு கல்யாணம் பண்ணிக்கொள்கிறதுக்கு உண்டான துணிச்சல் அல்லது அந்த நம்பிக்கை, நம்பகத்தன்மைகள் எல்லாம் மனசில் இல்லாமல் போகுது. என்ன காரணம்? இதுதான் காரணம். பிள்ளைகளை பெற்றுக்கொள்ளுகிற போது நீங்கள் வளர்வரை பார்த்து வளர்வரை முகூர்த்தத்தில் திருமணம் செய்து, ஏன் வளர்வர முகூர்த்தத்தில் கல்யாணம் வச்சு கொடுக்குறோம், வளர்வரை முகூர்த்தத்தில் கல்யாணம் வச்சா தான் நீங்கள் ரெண்டு பேரும் கூடுகிற காலம் என்பது சிறப்பாக இருக்கும். ஒருவேளை அந்த காலகட்டத்திலேயே உங்களுக்கு கருத்தரித்து குழந்தை உருவாகும்படியாக அமையுமானால், நிச்சயமாக அந்த திருமண வாழ்க்கை மட்டுமல்ல உங்கள் பிள்ளைகளின் மூலமாகவும் உங்களுக்கு மிகப்பெரிய பெயர் புகழெல்லாம் கிடைக்கும். இதுதான் நம் சமூகம் எதிர்பார்த்து அதை பார்த்து நாம் நகர்ந்து கொண்டிருக்கக்கூடிய சமூகத்தில் பிறந்திருக்கிறோம். அதனால் தயவு செய்து சாஸ்திர சம்பிரதாயங்களில் சொல்லப்பட்ட சில விஷயங்களை, நம் முன்னோர்கள் சொல்லிட்டு போன விஷயங்களை கட்டாயம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள். தயவுசெய்து தேய்பிறையில் பொண்ணு பார்க்க போகிறது, ஞாயிற்றுக்கிழமை பொண்ணு பார்க்க போகிறது, அஷ்டமி நவமி பார்க்காம நீங்கள் வேலை செய்கிறது, வளர்பிறையில் கல்யாணம் பண்ணாமல் தேய்பிறையில் வந்து நல்ல மண்டபம் கிடச்சிருக்கு, சீப்பாக கிடச்சிருக்கு, நல்ல கோயில் பக்கத்தில் கல்வி, இதெல்லாம் பண்ணாதீங்க. தயவுசெய்து வளர்பறையை தாராளமாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். பாட்டிமைக்கு பின்னாடி வரக்கூடிய காலகம் மிகச்சிறப்பாக இருக்கும். அதுலேயும் கூட துவாதசின்னு ஒரு திதி இருக்குது, அதெல்லாம் ரொம்ப 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 பிரமாதமான ஒரு திதி. இந்த காலகட்டத்தை பார்த்து திருமணம் செய்து கொண்டீர்களானால் உங்களுடைய வரலாறு, உங்களுடைய வம்சாவளி, குலவிருத்தி எல்லாம் மிகச்சிறப்பாக இருக்கும். நேயர்களே, இதை புரிந்து கொண்டு நடந்து கொள்வோம். மீண்டும் ஒரு நல்ல செய்தியோடு நல்ல நிகழ்ச்சியில் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.